हाई फ्रेंड्स वेलकम टू अमेजिंग हेल्थ। सो नाम इनकी वीडियो पाकपोना गोपी सुधाकर स्कैम पाकपो नाम आलरे पाती ब्लैक शिप स्कैम पातर अद्क मुना पाती 1992 अर्षत मेहता स्कैम पातें वे लेवल और स्कैम। सो शेर मार्केट एपड़ा मुझे अब स्कैम मूल्यों सिबिल स्कोर वह कड़ वांगा सिबिल स्कोरे पातदा कड़ने को अंदर अर्षत मेहता स्कैम அதுக்கு முன்னிலையில் பார்த்தீங்கன்னா யூடியூபர் ஸ்கேம்னா அது பிளாக் ஷிப் தான். ஸோ அவங்களோட ஸ்கேம் வேறு லெவல் ஸ்கேமாக இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கோபி சுதாகர் ஸ்கேம். ஸோ யூடியூபர்லாம் தொடர்ந்து ஸ்கேம் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே என்ன பார்க்காதீங்க, நமக்கு 3 வருஷமாக வீடியோ பண்ணியும் ஏர்னிங்ஸ் வரல, அதனால் இதை பிடிச்சி கோலாக இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. போய் சொல்லுனா நான் யார் எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. सो गोपी सुधाकर स्कैम। सो इवोड़ स्कैम सुना इवेंगे वो और मूवी पड़पर कट तट 6 to 6.5 crore इवेंगे वो काशर फन मेलन मूल्यम आप वो उन कंपनी वो फ्राड कंपनियों आप मूल्यम काट एल प्ड्यूसर अगरूवा पटीना नहीं पटो नहीं प्ड्यूसर अब आशकाटी आशकाटी एल व्यूवर्स्यम ओके एल व्यूवर्स्यम काशा इत गोपी सुधाकर। सो नाम काशा और 10 रूपा पे नाम प्ड्यूसर मारल ना बट नमुक वाणा ऐसा नमुक विधि विधि आंटवन तले विधि नाम इपड़े कती कतीसो बट व्यूस पवाद काशु इतना नई அதனால. ஸோ நாம் வந்து அந்த ஃபண்ட் மேலே லாபம் மூலிமா நாம் வந்து எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. பட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, நீங்களும் ஒரு ப்ரொடியூசர். ஆஹா, கோபி சுதாகர் உருவாக்க போகிற ஹே கம் டுடே மணி இந்த வடிவேல் டைலாக் வச்ச இந்த மூவிக்கு நான் தாண்டா ப்ரொடியூசர் அப்படின்னு ஊர் ஃபுல்லாக கெத்தாக காலத்துக்குன்னு சுற்றி வரலாம்னு நினச்சிருந்துருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறமேட்டு தான் விஷயமே தெரியுது, இது ஒரு ஸ்கேம். அடாடா ஸ்கேம்னா எல்லோரும் கொந்தளிக்க வேணாம். இதை பற்றி ஜோசன் சாமுவேல் அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஜோசன் சாமுவேல் யார்னா, இதுக்கு முன்னாடி மதன் ஓபி என்ன அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாரு. ஸோ அவரையும் முகத்தை கிழிச்சு இவர் தாண்டா மதன் ஓபி காமிச்ச நம்ம ஜோசன் சாமுவேல் சும்மா இருந்தாரா, அடுத்த யூடியூபரை தேடும் போது தானாக வந்து சிக்கின ஆடு மாரி இந்த கோபி சுதாகர் மாட்டினாங்க. ஸோ இவங்களையும் இந்த ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் வீடியோ போட்டிருக்காரு. இது வீடியோன்னு சொல்கிறத விட இது ஒரு மூவி, அதாவது ஒரு படம். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு புரியும் இவங்க எந்த மாதிரி ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அந்த மூவியை விட இந்த மூவி நன்றாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நாம் இந்த வீடியோ பண்ணுறோம். எப்படி? ஏன்னா அந்த 2.5 மணி நேரம் படத்தை பார்க்க நமக்கு டைம் இல்லை. அப்படி என்ன தாண்டா போய் கழிட்டு போகிற அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. என்ன பண்ணுறது, டைம் இல்லை, டைம் இல்லை, ஐ எம் ஏ பிஸி யூடியூபர் அப்படிலாம் சொல்ல விரும்பலை. ஸோ அந்த 2.5 மணி நேரம் படத்தை பார்க்க நம்மளால் முடியலைங்க, முடியல உட்காந்து. ஸோ ஜோசன் சாமுவேல் அவர் பேசிக்கிட்டே இருக்காரா, முடியல, என்னோட பிராணமே போயிடும் அந்த 2.5 மணி நேரம் மூவியை பார்க்கறதுனால. அதனால் நாம் என்ன பண்ணோன்னா அதை பார்த்துட்டு ரிவ்யூ போட்டவங்க வீடியோவை பார்த்துட்டு நாம் ஒரு ரிவ்யூ போடுறோம். கிளாரிட்டி எப்போவுமே கொடுத்துடணும். ஸோ இதுக்கு கோபி சுதாகர் அவங்களோட பதில் என்னென்னா, நாங்கள் பண்ணது ஸ்கேம் இல்லை அப்படின்னு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வருதா பாருங்க, டவர் வரல, டவரே கிடைக்கல, ஏல ஏர்டெல் என்னலே இது, ஸ்பீடு நெட்ஒர்க் 4G நெட்ஒர்க்லாம் சொல்லி வீடியோ போட்டிங்க, கடைசியில் டவரே கிடைக்கல. நல்லா பார்த்துங்க, டவரே கிடைக்கல, ஓப்பனே ஆகலை. எப்படி தான் வீடியோ போட சொல்லுங்கள், எரிச்சலாக இருக்குது எனக்கு. ஓப்பன் ஆகு, ஓப்பன் ஆகலை. சுவிட்ச் ஆஃப் பண்ணியும் போட்டுட்டேன், அப்பயும் டவர் வரல. ரீஸ்டார்ட்டும் பண்ணிட்டேன், அப்பயும் டவர் கிடைக்கல. என்னல இது, ஏர்டெல் இல்லை, யோ ஏர்டெல் சிம் என்ன இது, டவரும் வரல, ஒன்றும் வரல, ஒரு வீடியோவும் பண்ண முடியல, வேறு சிம்முக்கு மாறினா தான் சரிப்பட்டு வரும்பொழுது. சரி, நாம் மைண்ட் ரீட் பண்ணி அந்த ஞாபகம் அந்த விஷயத்தை மட்டும் சொல்லுவோம். ஸோ கோபி சுதாகர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தெரியாது. சூப்பர் பேக்கர்ஸ் இந்த கம்பெனி வந்தது, இந்த கம்பெனி வந்தவுடனே எங்ககிட்ட வந்து ஆட் பண்ண சொன்னாங்க, நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்தோம். பட் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். நாம் ஒரு வீடியோ பண்ணுறேன்னா கூட ஒரு 4 வீடியோவை பார்த்தாவது காப்பி அடித்து போடுறல, நியாய தர்மமாக உண்மை இல்லை, 4 வீடியோவாவது பார்த்தாவது நியாய தர்மமாக காப்பி அடித்து போடுறேன்ல. இல்லை, உங்களை நம்பி ஒரு கம்பெனி வந்துன்னா நீங்கள் என்ன பண்ணணும்?
சொல்லுங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் போயிட்டு ப்ரொசீஜராக எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் மக்கள்கிட்ட கொடுக்கணும். பிளாக் ஷிப் கேட்டாலும் இதே தான் சொல்கிறாரு, எங்களுக்கு தெரியாது ஒரு கம்பெனி வந்தது ஆட் கொடுத்தாங்க நாங்கள் பண்ணோம். பரிதாபங்களே சொல்கிறாங்க, ஒரு கம்பெனி வந்தது ஆட் கொடுத்தாங்க நாங்கள் பண்ணோம், அந்த கம்பெனியை பற்றி எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. எப்படி உங்கள் கம்பெனிக்கு மட்டும் தேடி சூட் கேஸ் எடுத்துன்னு வந்துடுறாங்களா? நண்பர்களே, தாங்க உங்களுக்கு தான் இந்த ஆடு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு தெரியவும் தெரியாது. ஆமாம், இல்லை எப்படி, இல்லை எப்படி எங்கெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? தெரியாது தெரியாது. ஆமாம் தெரியாது. எவ்வளோ அமௌண்ட்டு வாங்கினோன்னா உங்களுக்கு கணக்கு தெரியாது ஒன்றா சொல்லுங்கள், இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்ல வேணாம். என்னங்க கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடணும் அப்படிங்கிற கிளாரிட்டி எப்போவுமே கொடுத்துடணும், நான் பக்காவாக கொடுத்துருக்கணுன்றது இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஜோசன் சாமுவேல் கிளாரிஃபிகேஷன் பண்ண உடனே இவங்க கிளாரிஃபிகேஷன் பண்ணுறாங்களா? எப்படின்னா தப்பு பண்ணிட்டோம் ஆனால் அந்த பண்ணுற தப்பை மறைக்கணும்ல, அதனால் வந்து இப்போ வீடியோ போடுறாங்க மக்கள்கிட்ட. மக்களே நாங்கள் நல்லவங்க, நம்புங்க நம்புங்க அப்படின்னு வீடியோ போடுறாங்க. ஸோ உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது பரிதாபங்கள் யூடியூப் சேனல் ஸ்கேம் பண்ணாங்களா பண்ணலையா? ஆனால் பிளாக் ஷிப் பரப்பில் கன்ஃபார்ம் பண்ணிச்சு அது தெரியும். இல்லை தெரியாமல் கேட்குறேன், ஒரு யூடியூப் சேனல் ஓடிடி ஆரம்பிக்க முடியுமா? ஓடிடி அவங்களது இல்லைன்றாங்க, ஆனால் ஓடிடியில் போயிட்டு அவரோட ஓனர் நேம் சர்ச் பண்ணால் சிவகார்த்திகேயன் அண்ட் ஆர்ஜே விக்னேஷ் தான் ஒரு ஃபவுண்டரு. அதோடய ப்ராஜெக்டோட விலையே 5 கோடியா, ஆனால் நம்மக்கிட்ட ஏதோ அங்கங்கே கொஞ்சம் காசு வச்சு நாங்கள் வந்து இந்த ஓடிடி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. ஒருத்தரையும் மந்தைக்கு போகணும், எவ்வளவு கரெக்டான ஓசியில் டீ சாப்பிட்டு போனா தான் எவ்வளவு காணும் தெரியும்.